ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலில் பைபிள் நியூஸ், அதே மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோ, மிஷினரி லைஃப் சம்மந்தமான வீடியோ போடுறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குள்ள வீடியோவில் யாத்திராகமம் 20 அதிகாரத்திலே சில காரியங்களை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யாத்திராகமம் 20 அதிகாரத்திலே ஆண்டவர் 10 கற்பனைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருப்பார். குறிப்பாக அந்த 20 அதிகாரத்திலிருந்து தான் நியாயப்பிரமாணம் என்கின்ற ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த 10 கற்பனைகளிலிருந்து இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணமும் மேலும் பல கட்டளைகளை ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் வாயிலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். குறிப்பாக இதுக்கு முந்தின வீடியோல நான் சொல்லியிருப்பேன், மோசே சீனாய் மலைக்கு மேலே ஏறியிருப்பார். ஆண்டவரும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுவீர்களா, என்னுடைய கட்டளைக்கு செவி கொடுப்பீர்களா என்று மோசியின் மூலமாக கேள்வி எழுப்பியிருப்பார். அவர்களும் நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொன்ன பிற்பாடு ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலைக்கு மோசையை வரவழைத்து அங்கே பல காரியங்களையும் கட்டளைகளையும் நியமனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் மோசையின் கையிலே கொடுக்கின்றார். குறிப்பாக இந்த நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்திலிருந்து ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் அருளப்பட்டது என்று பார்க்கும் பொழுது மனிதர்களாகிய அவர்கள் ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார்களா இல்லையா என்பதை ஆண்டவர் பார்க்கும்படிக்கு அவர்கள் கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கின்றார். 2வது காரியம், பாவத்துக்கு பலியாக அவர்களை எக்ஸாம்பிள் ஆடுகளையோ மாடுகளையோ ஆண்டவர் பலியிடும்படிக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருப்பார். ஆனால் அவர்கள் அந்த பலியிட்டு பாவம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. குறிப்பாக அவர்கள் ஒவ்வொரு முறையும் பாவ நிவர்த்தி பலி செய்யும் பொழுது அவர்கள் பிதாவினுடைய அன்பையும் அதே போல மற்றவர்களிடத்துல நேசிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல மற்றொரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தார்களா பிடிக்கவில்லையா என்று பார்க்கும் பொழுது அவர்கள் முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை. இப்ப நம்ம நியாயப்பிரமாணம் எடுத்துக்கொண்டால் இந்த 10 கட்டளைகள் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணமாக கொடுக்கப்படவில்லை, மேலும் பல கற்பனைகள், மேலும் நீங்கள் இப்படிப்பட்ட பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும் என்று பல காரியங்கள் இந்த நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடித்த ஒரே ஒரு காரியம் சடங்காச்சாரங்களை மட்டும் கடைபிடித்தார்கள். இந்த நாட்களிலே இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும், இந்த பலிகளை செலுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு கண்ணோட்டத்திலே அவர்கள் ஆண்டவருடைய வழியை பின்பற்றினார்கள். ஆனால் முழுவதுமாக தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு சாய்த்து ஆண்டவருக்கு முன்பாக தங்களை அர்ப்பணித்து வாழ்க்கை வாழாமல் ஒரு சடங்காசாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆகவே ஆண்டவரும் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட முக்கியமான காரியம் அவர்கள் கற்பனைகளை பின்பற்ற வேண்டும், அதே போல பலிகளை செலுத்த வேண்டும். அந்த பலிகளை செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பிதாவினிடத்திலே அன்பை அவர்கள் தெரிவிக்கிறார்கள், அதே போல மற்றவர்களையும் நேசிக்கிறார்கள் என்பதை அந்த பலிகளின் மூலமாக செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக முக்கியமான காரியமாக ஆண்டவர் அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கின்றார். ஆனால் அவர்கள் அதை முழுவதுமாக பின்பற்றாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகூடாமல் போனார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வில் ஜீசஸ் கிரைஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.